ஏய் ஹாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார்ட்போர்ட் அட்டையில் டிவி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நாலு துண்டாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். அதாவது நான் அந்தளவுக்கு நான் எனக்கு கட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த வர திங்ஸ் எல்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் கையால் கத்தியால் அந்த இந்த மாதிரி கட் பண்ணி தான் நான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இதை விட நல்லா பண்ணனாலும் பண்ணலாம், அதுக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி தான் பண்ணுறது, அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே நான் ஒரு ஸ்கேலு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக கட் பண்ணலாம். அது கரெக்டாக கட் பண்ணுற கத்திரிக்கோ இந்த கத்திரிக்கோள் அதுக்கப்புறம் அந்த கத்தி அந்த மாதிரி இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் ஆச்சு, சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓகேவா? அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒரு எல்இடி பேட்டர்ன் இந்த ஸ்டிப்பு எல்இடியை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த கேப்புக்கு லைன் எடுக்கிறதுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த இதை பின்னாடி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ இதை இந்த சன் நெட்ஒர்க்கு இந்த பேப்பர் ஒயிட் அண்ட் பேப்பர் ஒட்டியிருக்கிறேன். இதே நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி பண்ணலாம். அந்தளவுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டன் அந்த இதை மாதிரி பண்ணலாம். அதுவும் போக நீங்கள் அளவு எடுத்து கரெக்டாக டிவி ஒரிஜினல் டிவி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். நான் இந்த இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நீங்கள் ஒரு நிறைய இதில் வச்சுக்கலாம். இதையும் நல்ல ஒரு அளவு எடுத்து உங்களோட கம்பெனியோட நேம் எழுதினாலும் எங்கேயாச்சும் ஒரு ஷோகேஸில் வைக்கிற மாதிரி வைக்கனாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து நிறையா வைக்கிற மாதிரி வைக்கனாலும் வைக்கலாம். பின்பக்கம் வந்து தெரிகிற மாதிரி ஃபோட்டோ நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அப்படி நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து விட்டிங்கன்னா கட் ஆகிக்கிற மாதிரி. இதுக்கு தனி சுவிட்சு வைக்கனாலும் வச்சுக்கலாம். எல்லாமே ஈஸி தான். அது போக நான் கொஞ்சம் அந்தளவுக்கு பண்ணாமல் கொஞ்சம் நார்மலாக பண்ணியிருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும் சன் நெட்ஒர்க்கு நான் எழுதி சும்மா டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டான சுவிட்சு கொடுக்கல, அந்த லைன் வந்து கொஞ்சம் அவுத்து விட்டேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய்.